நாட்டின் முதல் தனியார் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டுகள் மட்டுமே விண்ணில் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் முதல் முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இஸ்ரோவிற்கும் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரித்த ராக்கெட்டிற்கு விண்வெளி விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் நினைவாக விக்ரம் எஸ் என்று பெயரிடப்பட்டது. இந்த ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ராக்கெட் கா வியூ லான்ச் சிர்ஃப் 1 0 இவென்ட் நம்பர் 96 கம்ப்ளீட்டட் அண்ட் வி ஹேவ் எ சக்சஸ்ஃபுல் லிஃப்ட் ஆஃப் ஆஃப் விக்ரம் எஸ் ராக்கெட். தி வியூஸ் ஃப்ரம் தி லான்ச்சர் கேமரா இன் எ ஃபியூ செகண்ட்ஸ். இதையடுத்து இஸ்ரோ மையத்தில் கூடியிருந்தவர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மிஷன் பிரம் திட்டத்தின் கீழ் ஏவப்பட்ட இந்த ராக்கெட் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா, என் ஸ்பேஸ் டெக் இந்தியா, பஜும் ஆர்மீனியா ஆகிய மூன்று செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றது. இந்த செயற்கைக்கோள்கள் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் எஸ் 6 மீட்டர் உயரமும் 545 கிலோகிராம் எடையும் கொண்டது. கிரியோஜெனிக் என்ஜினுடன் திரவ மற்றும் திரவ எரிபொருளில் இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முப்பரிமாண அச்சு உபகரணங்கள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களுடன் இந்த ராக்கெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. லோ எர்த் ஆர்பிட் என்று அழைக்கப்படக்கூடிய தாழ்வான புவி வட்ட பாதையில் அதிக எடையுள்ள செயற்கைக்கோள்களை விக்ரம் ரக ராக்கெட்டுகளால் நிலைநிறுத்த முடியும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்கள் கண்கவர் அணிவகுப்பு நடத்தினர். விமானப்படையில் பல்வேறு துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வானவர்களுக்கு சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியை முடித்த வீரர்கள் இறுதி அணிவகுப்பு நடத்தினர். வீரர்கள் நேர்த்தியாக வீரநடை போட்டு காண்போரை அசர வைத்தனர். நிகழ்ச்சியில் பல்வேறு சாகசங்களை செய்து வீரர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். துப்பாக்கியை கையில் வைத்து சுற்றியும் தூக்கி போட்டு பிடித்தும் அசத்தினர். இதையடுத்து குத்துச்சண்டை, சிலம்பம் சுற்றுதலில் பயிற்சி பெற்ற வீரர்கள் திறமையை நிரூபித்தனர். கராத்தே பயிற்சி முடித்த வீரர்கள் தீ பற்ற வைக்கப்பட்ட ஓடுகளை உடைத்து அசர வைத்தனர். பிறகு தேசிய கொடி நிறத்தில் உடை அணிந்த வீரர்கள் உடல் அசைவுகளால் அலையை உருவாக்கியது கான்பூரை வியப்பில் ஆழ்த்தியது. பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு விமானப்படை உயர் அதிகாரி விபுல் சிங் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். 100-6608 மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இங்க இருக்கிறதும் நம்ம வந்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் நிறைந்துள்ள கோவையில் திறமைசாலிகளுக்கு பஞ்சமில்லை என்பதால் அவர்களை தங்களது இடங்களுக்கு அழைக்காமல் அவர்களது இடங்களை நோக்கி செல்வதை
புதிய நடைமுறையாக ஐடி நிறுவனங்கள் கடைபிடிக்க தொடங்கியுள்ளன. ஏற்கனவே பல்வேறு தொழில்களின் அடையாளமாக விளங்கும் கோவை இதன் மூலம் ஐடி நிறுவனங்களுக்கும் ஏதுவான நகரமாக மாறி வருகிறது. தொழில் நகரமான கோவை பஞ்சாலைகள், இயந்திர உதிரி பாகங்கள், மோட்டார் பம்ப், கிரைண்டர் தயாரிப்பு என பல்வேறு தொழில்களில் முன்னிலை வகிக்கிறது. ஆலைகள் நிறைந்த கோவையில் அண்மை காலமாக மென்பொருள் நிறுவனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக பீளமேடு பகுதியில் 914,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்ட டைடல் பார்க் வளாகம் முழுவதும் சிறிய மற்றும் பெரிய மென்பொருள் நிறுவனங்களால் நிரம்பி ஒழிகிறது. அதேபோல் 7 மாடிகளுடன் திறக்கப்பட்ட SBB டவர்ஸ் ஐடி பார்க், கீரநத்தம் பகுதியில் கட்டப்பட்ட KGISL ஐடி பார்க், KCT டெக் ஐடி பார்க், ரத்தினம் ஐடி பார்க் ஆகியவையும் மென்பொருள் நிறுவனங்களால் நிரம்பி உள்ளன. இதனிடையே விளாங்குறிச்சியில் 266,000 சதுர அடி பரப்பளவில் எல்காட் நிறுவனம் அமைத்து வரும் ஐடி பூங்கா தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தற்போதே பல்வேறு மென்பொருள் நிறுவனங்கள் முன்பதிவு செய்து வருகின்றன. இவை தவிர கோவையில் வேறு சில இடங்களிலும் பல்வேறு மென்பொருள் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. குறிப்பாக கடந்த ஓராண்டில் மட்டும் கோவையில் 50 மேற்பட்ட மென்பொருள் நிறுவனங்கள் தடம் பதித்துள்ளன. கோவையில் அதிக அளவிலான கல்லூரிகள் இருப்பதே இதற்கு காரணம் என கூறுகிறார் மனிதவள மேம்பாட்டுத்துறை அதிகாரி குணா. அப்ராக்சிமேட்டாக இங்கே எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்ட் அப்ஸ் மட்டுமே வந்து அரவுண்ட் எனிவேர் பிட்வீன் 60-100 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குங்க. ஏன்னா நிறைய காலேஜஸில் இந்த இன்க்யூபேட்டர் சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க காலேஜஸே அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில காலேஜஸில் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு மினி கேஃபட்டேரியா மாதிரி ஆரம்பிச்சு நீங்கள் நடத்துங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது